நிறைய மலையாள படங்கள் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம், ஒரு விதமான வியப்பு இருக்கும். எப்படி இந்த ஊர் இவ்வளோ அழகாக இருக்குது, ஒருவேளை சினிமாக்காக அப்படி காட்டுறாங்களோ அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்படி இல்லைங்க, இங்கே நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது. ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபர் வச்ச ஃப்ரேம் மாதிரி அவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. இங்கே இருக்கிற மக்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப இயல்பாக இருக்கு, நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே. இப்போ காலையில் ஒரு 6 மணி இருக்கும், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. சைனீஸ் ஃபிஷிங் கொச்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டினே சொல்லலாம். சைனீஸ் ஃபிஷிங்ன்றது கடற்கரையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிஷிங் நெட். இந்த வலையோட அமைப்பை பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு 10 மீட்டர் உயரம் இருக்கிற தேக்கு மரம், மூங்கில் கம்பு இதெல்லாம் பேஸ் பண்ணி செய்கிறதா சொல்கிறாங்க. மரக்கம்பில் கவுண்டர் வெயிட்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து அதை செயல்படுத்திகிட்ருக்காங்க. அதாவது கல்லை தான் வந்து இவங்க வந்து மரத்தில் கட்டி அதை கவுண்டர் வெயிட்டாக யூஸ் பண்ணிட்ருக்காங்க. அதனால் அந்த வலை வந்து தண்ணிக்குள்ளே போகுது. அப்புறம் இவங்க அந்த தண்ணியில் இறக்குற அந்த வலை வந்து சுமாராக ஒரு 20 மீட்டர் இருக்குன்ற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை செய்கிறதுக்கு மினிமமாக ஒரு 4 இருந்து ஒரு 5 பேராவது நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த சைனீஸ் ஃபிஷிங் வந்து கிபி 1350 1450 இடைப்பட்ட காலத்தில் சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஜெங்ஹி அப்படின்றவரால் கொச்சிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா நம்பப்படுது. அண்ட் முக்கியமாக அதில் லைட் தொங்க விட்ருக்காங்க. அந்த நைட் டைம்லலாம் வந்து அந்த லைட்டை போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மீன் வந்து அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வரும், வலையில் வந்து மாட்டோம். ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு இந்த டைப் ஆஃப் ஃபிஷிங்கை நேரில் பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை. கிட்ட போய் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி மீன் பிடிக்கிறாங்க, இந்த ப்ராசஸே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கோம், இங்கே உள்ளார ஏலம் நடந்துட்டுருக்கு. போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாத்தையும் ஒரு கூடையில் இறக்கி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏலத்தில் விடுறாங்க. ஏலத்தில் விட்டு அடுத்த 10 to 20 seconds பஞ்சாக அந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ப்ராசஸ் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கூடை ஏலத்தில் விற்று அடுத்த செகண்ட் இன்னொரு கூடை வந்து நிற்குது. அந்த அளவுக்கு இங்கே ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு 20 கூடை போயிடுச்சு. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு மாதிரி பார்த்தோன்னே மீன் சாப்பிடும் போல இருக்கு. அடுத்தது ஒரு சீ ஃபுட்டு கடை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், அங்கே போய் சாப்பிடலாமா? சோறு 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 வாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். முதல்ல கொச்சிங் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். சீ ஃபுட் மீல்ஸு அப்புறம் ஒரு பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறோம். இந்த ஊருடைய ஆத்தென்டிக் சீ ஃபுட் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். மீதி ஆம்லேட் எங்கடா? பாதி தான் இருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபிஷ் கறி ஃபோவு சாப்பிடுவோம்.
ஐயோ சரியான ஸ்டவர். அந்த மீனோட ஃப்ளேவரில் நல்லா காரசாரமாக கேரளா விஷயம் சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர். நம்ம ஊரில் சாப்பிட்ற மீன் குழம்புக்கும் இந்த விஷயத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்கும். ஆஹா இன்னும் மீனா, இந்த மீன் இங்கே குழம்புல வச்சுருந்த மீன் குழம்பு பேசுது உள்ளே இல்லை டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்றே இல்லை, ஒன்று கூட விட நான் சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இல்லை உண்மையாகவே நல்லா இருக்கு. யாரா கனவா? இல்லை நினைவு தான், நான் சாப்பிட போகிறேன். நல்லா வந்துருக்கு. மோஸ்ட்டாக கனவா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக வந்துருக்கு. செம்மையாக மசாலாவும் செம்மையாக இருக்குது. நல்ல பெஸ்ட்டு ஒரு சீ ஃபுட் ஸ்டாக்கர். மற்ற வெஜ்ஜில் தான் வந்து நான் சொல்ல விருப்பம்ல, நான்வெஜ் மட்டும் தான் சூப்பராக இருக்குது. அலச்சேரி பிரியாணி, அலச்சேரி பீஃப் பிரியாணி. என்ன லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. என்ன நடுவில் ஏலக்காரன் மாட்டானா? கிராம்பு நீப்பு இன்பன் காச்சா காரமும் சாப்பிட்டா காரம் மட்டும்தான் வரணும், இனிப்பா வரவே கூடாது. எனக்கு பிடிக்காது, பட் அதை தாண்டி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு இல்லை பீஃப் தான் கொஞ்சம் லைட்டாக, இன்னும் வேவே இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு சீ ஃபுட் மீல்ஸ் தான். நல்ல தரமான டேஸ்ட்டில், குவாலிட்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கும்மலிங்கி போயிட்டுருக்கோம். ஸோ கும்மலிங்கியில் இருக்கக்கூடிய அந்த கடலில் பயோலுமினன்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கடலில் வரக்கூடிய அலையில் ப்ளூ கலரில் லைட்டு க்ளோ ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன எப்படி அப்படின்றத வந்து நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போகலாம். நாங்கள் கரெக்டாக இங்கே வந்து இறங்குறோம். செம்மையாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சோகமான சம்பவம் கைஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த பயோலுமினஸ் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஏதோ ஒரு லீகல் இஷ்யூனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்போதைக்கு அது நடக்காதான், அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் பயோலுமினஸ் அதை பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு டைம் மார்ச் ஏப்ரல் மேவா. நீங்கள் ஜூலை மாதம் வந்துட்டு பயோலுமினஸ் பயோலுமினஸ் தேடினீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு எதிர்க்க இருக்குது ஒரு லேக்கு, இது லேக்காக பேக் வாட்ரு. இங்கே தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ரொம்ப ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. அதுவும் பாண்டியிலேருந்து வரும்போதே எங்கள் பிளான் லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்தோம். நம்ம வந்து கும்பலிங்கி போகிறோம், அங்கே வந்து நைட்டில் இதை பார்க்குறோம். ₹50 கொடுத்து இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சிலேருந்து வரணும். ஆமாம். ஸோ அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த மேப்பில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்டில் தான் வந்து ஆக்டிவாக இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். நம்பாதீங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி. அதுதான் தப்பு பண்ணிட்டோம், ஃபோன் பண்ணி கேட்டுருங்கடா. நம்ம நாங்கள் பாட்டுனேன் ஒரு ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டோம். ஆமாம், என்ன இங்கேருந்து திருப்பி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். போவோம் வாங்க. இந்த கும்மலிங்கியோட ஏமாற்றத்தோடு இந்த நாள் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் நாங்கள் ஃபோர்ட் கொச்சிக்கு வந்ததுலேருந்து இந்த ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப முழுமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். காலையில் ஒரு அழகான மழையில் ஆரம்பித்து அங்கேருந்து சைனீஸ் ஃபிஷிங்னா என்ன, அது இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படி இந்த கடல் கடல் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த நிறைவோடு இந்த நாளை நாங்கள் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை பை.